ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு கனவு வாழ்க்கை இருக்கும். சாவதற்குள் தாங்கள் கனவு கண்டபடி ஒரு நாளாவது வாழ்ந்து பார்த்துடணும் என நினைப்பார்கள். சிலர் தாங்கள் கனவு கண்டபடி வாழ முயற்சித்து அதில் வெற்றியும் பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் தான் ஜப்பானை சேர்ந்த டாக்கோ. இவரது கனவு கொஞ்சம் வித்தியாசமானது மற்றும் விசித்திரமானது. அதாவது, இவருக்கு ஒரு நாளாவது நாயாக வாழ்ந்து பார்த்துடணும் என்பது கனவு. தனது கனவை நனவாக்க இவர் 12 லட்சம் ரூபாய் செலவழித்து நாய் போல தோற்றம் அளிக்கும் காஸ்டியூமை தயார் செய்தார். அதனை அணிந்து கொண்டு தனது கை கால்களால் நாய் போலவே நடந்தார். நாயை அடைக்கும் கூண்டுக்குள் படுத்து கொண்டார். நாய் போலவே சாப்பிட்டார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு மிருகம் இருப்பதாக சொல்வார்கள். டாக்கோவுக்குள் நாய் இருந்துள்ளது.